வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் 8, தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 அக்டோபர் 7 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி ஐவறிக்கை. இந்த மண்டலத்தில், அதாவது நேற்று தமிழக கரையோரம் நீடித்து தரையேறிய தாழ்வு பகுதியாக வங்க அரபிக்கடலில் சென்று தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து தென்மேற்கு பருவமழையை வழிநடத்தி இருக்கிறது. தென்சீன கடலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள், அதாவது பசிபிக் பெருங்கடல் ஒன்றும் தென்சீன கடல் ஒன்றும் தற்போது நீடித்து கொண்டிருப்பது மேற்கு நோக்கி வந்து ஆந்திரக்கரையை 15-16 ஒன்றும் 19-20 ஒன்றுமாக கரையை கடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு வருகையின் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைய இருக்கிறது. ஆக இந்த மாவட்டத்தில், தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்குங்க. ஒரு நாள் லேசாக குறைந்த பரப்பில், சில நாள் வலுத்து, சில நாள் ஆண்டிப்பட்டி வரைக்கும் கிழக்கே, அது மதுரை மாவட்டம் வரைக்கும் கூட சில பேர் 8, அதே போல் விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் 8 மழை கூட மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டே இருக்கும் அக்டோபர் 21 வரைக்கும். ஆக தேனிக்கு மழை பொழிவு உண்டு அக்டோபர் 21 வரைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள எல்லையோர பகுதியில் தொடர்ந்து மழை இருக்குது. எல்லா நாளுமே இடுக்கி அணைக்கட்டு போகுது, அதாவது அந்த ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கும். அதாவது அதே போல் தமிழகத்தில், அதாவது இந்த மண்டலத்தில் உள்ள பிற மாவட்டங்களை பார்த்திங்கன்னா, அதாவது மதுரை விருதுநகர் மாவட்டத்திற்கு மாலை வரைக்கும் மழை இருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கு நாளைக்கும் இரவு மழை இருக்கும், பின் மாலையில் மழை உருவாகலாம். இன்றைக்கு நாளைக்கும் பரப்பில் குறைஞ்சிருக்கும், நாளையிலிருந்து பரப்பில் சற்று கூடியிருக்கும். நாளையிலிருந்து பரப்பில் கூடியிருக்கும், கண்டிப்பாக இன்றைக்கு மட்டும்தான் குறைஞ்சிருக்கும், நாளையிலேருந்து பரப்பு கூடியிருக்கும். சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில், ராமநாதபுரத்தோட தெற்கு கடலோரம், சாயல்குடி, வாலிநோக்கம், உச்சிப்புலி, ராமேஸ்வரம் பகுதியில் காற்றோட வேகம் படிப்படியாக கூடியிருக்கும். ஒரு சில நாள் சாரல் மழை கிடைக்கும். இப்போ இல்லை, வெப்பசலனத்துடன் இணைந்த மழை என்பது வரக்கூடிய 9-10 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 9-10 12ஆம் தேதி வரைக்கும் காற்றோடு இணைந்த ஒரு சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறுதியல்ல. கண்டிப்பாக நிகழ்வானது ஆந்திரக்கரையை நெருங்கும் பொழுது மேகம் சூழ்ந்து தூறல் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது, நனைக்கு மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது காற்றோட. அதாவது தெற்கு கடலோரம், தெற்கிலிருந்து காற்றும் வரும், சாரலும் வரும், மழையும் இருக்கும், தூறலும் இருக்கும், அப்படின்ற வானிலை 2-3 நாட்களுக்கு தெரிகிறது. 12ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளற. அதற்கு முன் இந்த தெற்கு கடலோரத்திற்கு மட்டும் கொஞ்சம் காற்று வலுத்திருக்கும், மழைப்பொழிவு ஒரு அளவான லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உள்ள ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை மாவட்ட ஒட்டுமொத்த பகுதி, மதுரை மாவட்டத்தில் கிழக்கு பகுதி உட்பட, விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி உட்பட மாலை இரவு மழை இனிமேல் இருக்கும், காலையில் இருக்காது. 12ஆம் தேதிக்கு அப்புறம்தான் இரவு மழை இருக்கும், சரி பகல் மழை இருக்கும், மதிய மழையாக இருக்கும். காலையில் மழை கொஞ்சம், ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் காலையில் அரவே மழை இருக்காது. மதியத்திற்கு மேல் மாலை மழை இருக்கும், மதியத்திற்கு மேல் 12ஆம் தேதிக்கு மேல் மதிய மழை இருக்கும். ஒரு சில நாட்கள் பகலில் தூறல் சாரல் என்று இருந்து கொண்டே இருக்கும். கயத்தாறு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோரத்திற்கு வரும். அதே போல் திசைன் வெள்ளை தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டி வரக்கூடிய காற்றும் ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்துக்கு வரும். அதே போல் விருதுநகர் மாவட்டத்துக்கும் காற்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அருப்புக்கோட்டை, திருச்சுழி இந்த பகுதிகளுக்கும். ஏன்னா அந்த மேற்கிலிருந்து தேனி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய காற்றும் தென்காசி மாவட்ட கயத்தாறு வழியாக வரக்கூடிய காற்றும் கொஞ்சம் வலுவாக இருக்கும். இருந்தபோதுலாம் அங்கெல்லாம் சாரல் கொடுத்துட்டு இதமான வெப்பநிலை, வறண்ட காற்றெல்லாம் இருக்காது, இதமான வெப்பநிலை கொண்ட காற்றாக இருக்கும். இன்றைக்கு நாளைக்கு வானம் தெளிவாக இருக்கும். அறுவடையோ வேறு பிற பணி இருந்தால் செய்து விடுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் தெளிவான வானம் இருக்கும். இரவு மழை தான் படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் எல்லா மாவட்டத்துக்கும், அதாவது இந்த மண்டலத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் இரவு மழை தான். இதில் மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கு கண்டிப்பாக மழை உண்டு, எல்லா நாட்களுமே பெரும்பாலான நாட்கள் உண்டு. நத்தத்தை ஒட்டிய மதுரை மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி கண்டிப்பாக எல்லா நாட்களுக்குமே மழை உண்டு. பிற பகுதிகளுக்கு ஆங்காங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியது தான் பரவலான சிறப்பான மழை இருக்குது. அதுவரை தென் மாவட்டங்களுக்கு காற்றினோட அளவு கூடுதலாக இருக்கும், மழையின் அளவு குறைவாக இருக்கும். மழை பொழிவு இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருப்போம். நன்றி.